நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம். கேர்லி டாக்ஸ் இருக்கும். நீ என்ன நடுவுல நந்தி மாதிரி எந்திரிச்சு உள்ள போடா. பரவாயில்ல, நீங்க பேசுங்க, நான் வந்து அப்பா நினைச்சு மாட்டேன். ஒழுங்கா ஓடி போயிரு. அவசியம் போய் தாங்கம்மா. அஞ்சலி இருக்காளேன்னு பாக்குறேன். அவட்ட ஒரு வாரத்துல இருப்பா சத்தியா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? டேய், உனக்கெல்லாம் அந்த பெக்கோ மானோ சூடு சொல்ற எதுவுமே இல்லையா? அப்படின்னா போயிரு கவி, டென்ஷன் பண்ணாத. ரைட், விடு. இப்போ அடிச்சாலும் தாங்குறானே, ரொம்ப நல்லவனா இருக்கான். எனக்கு செம்மையா கோவம் வரும். கொஞ்ச நாள் பேசாம இருப்பேன், பார்க்க பாவமா இருக்கும்டி. நான் பேசலன்னா ரொம்ப துடிச்சு போயிடுவோம். தெரியும் தெரியும், நீங்க லவ் பண்றப்பயும் இப்படிதான் நடக்கும். திடீர்னு சண்டை போடுவீங்க, திடீர்னு சேர்ந்துப்பீங்க, நடுவுல என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. என்னவா உருகி உருகி காதல் கவிதை அனுப்புவான். அதெல்லாம் படிச்ச உடனே எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு. அப்படி எழுதுவான். கவிதையா? நம்ம பையனா? ஆ, சூப்பரா எழுதுவான்டி. இத்தனை வருஷமா எனக்கு இந்த மேட்ரே தெரியாம போச்சு. படிக்கிறேன் கேக்குறியா? ஏய், வேணாம் வேணாம், உனக்காக அவன் ஆசையை எழுதி வச்சிருக்கான் மச்சி. நான் கேட்டா நல்லாவா இருக்கும். ஓரா சீன் போடாத லூசு, கேளு. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேதான். இவன் எனக்காக எழுதின கவிதை எல்லாம் சேர்த்தா ஒரு புக்கே போடலாம். பில்டப் எல்லாம் ரொம்ப ஓவரா தான் இருக்கு. கேளு. கருவில் இரண்டும் கருவறை தானோ, மீண்டும் பிறந்தேன். கங்காருவை போலே நெஞ்சுக்குள்ளே நானும் உன்னை சுமப்பேன். நெக்ஸ்ட் லைன் தான் செம. படிக்கிறேன் கேளு. உன்னை போல யாரும் என்னை தாண்டி போனால் உன்னை நினைப்பேன். உந்த நாசை முகம் பார்த்து கிடக்கத்தான் உயிரை சுமப்பேன். கவிதை கவிதை. இந்த மாதிரி இன்னும் நிறைய எழுதியிருக்கான். உந்த நாசை முகம் பார்த்து கிடக்கத்தான் உயிரை சுமப்பேன். என்னடி ஷாக் ஆயிட்டா? காதல் படத்துல வர பாட்டு இது தெரியுமா? இன்னும் இருக்கும்ல, படி படி, அதையும் கேட்போம். என் இதயத்தை வழியில் எங்கேயும் மறந்து தொலைத்து விட்டேன். உன் விழியினில் அதனை இப்போது கண்டுபிடித்து விட்டேன். என் இதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன். இதையெல்லாம் நீ புக்க வேற போட போறியா? கவிதை எழுதுறானா? கவிதை ஏன் சத்யா, உனக்கு இந்த சினிமா பாட்டெல்லாம் கேட்குற பழக்கமே இல்லையா? எப்படி கவனிக்காம விட்டேன்னு தெரியலடி. அதான் பையன் உன்னை வச்சு செஞ்சிருக்கான். டிஃப்ராடர், நீலாம் நல்லா வருவடா. ப்ளீஸ் சத்யா, உனக்கு கவிதை எழுத தெரியுமா தெரியாதா? கவிதைன்னு எழுத தெரியும். இந்த பாரு, உன்னை இம்ப்ரஸ் பண்றதுக்காக எழுதின கவிதையை நீ சுட்டு உன் கவிதைன்னு போய் சொல்லியிருக்க. ஏண்டா போய் சொன்ன? தப்புதான், மன்னிச்சிரு. நீ நல்லவனா இருந்திருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த உண்மை என்கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்கலாம், அதுக்கெல்லாம் எங்க நேரம்? சமாளிக்காத. உன்னை ஏண்டா லவ் பண்ணனும்னு இருக்கு இப்ப எனக்கு? அப்பலாம் சொல்லாத சத்யா.
சிகப்ப